டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் டவுட் இருந்தாலும் சேம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான சென்டம் சேலஞ்சஸ் அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய சென்டம் சேலஞ்சஸ் நான் இன்னையிலேருந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் டே ஒனில் நம்ம இருக்கோம். இப்போ டே ஒனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4 படிக்க போகிறோம், குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நான் கொடுக்குறத கரெக்டாக படிங்க, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரிவிஷனுக்கும் ப்ரிப்பேர் ஆக முடியும், அதே டைமில் நீங்கள் உங்கள் பப்ளிக்குக்கும் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ இப்போ ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு 4, 5, 6, 7 இருக்குது. அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4th லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே தெளிவாக படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற சம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இலஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 to 10, இலஸ்ட்ரேஷனில் 1 to 10, அதே மாதிரியே எக்ஸசைஸ்லேயும் 1 to 10. ஸோ இன்றைக்கான உங்களுக்கு பிளான் அப்படிங்கிறது இதுதான், இலஸ்ட்ரேஷன் 1 to 10, எக்ஸசைஸ் 1 to 10. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா மெத்தட்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், ஆனுட்டி மெத்தட், பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்கன்னா இந்த ஃபார்முலாஸை நல்லாவே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சம்ஸை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எழுதி பாருங்கள். ஸோ இலஸ்ட்ரேஷன் 10 இருக்குது, எக்ஸசைஸ் 10 இருக்குது, ஏதோ ஒரு 10 மட்டும் நல்லா பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க 10 பார்க்காம எழுதி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே நான் கொடுத்துருக்கேன். டோட்டல் இன்றைக்கி 20 பார்க்க போகிறீங்க. அதில் 10 மெத்தட்ஸ், ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் ஒரு 2 மெத்தட் இருக்கும். அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நார்மல் மெத்தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, அதே மாதிரி சூப்பர் ப்ராஃபிட்டில் ஒரு 3 மெத்தட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மெத்தட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இதை கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ப்ராப்பராக படிச்சுருங்க. இதுதான் டே ஒன்னுக்கான கிளியர் கட்டான ஒரு ஸ்டடி பிளான். அகெயின் சொல்கிறேன், இலஸ்ட்ரேஷன் 1 to 10, எக்ஸசைஸ் 1 to 10, அதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி படித்தா போதும். நாளைக்கு இதில் இருக்கிற தியரிஸ் அண்ட் 1 marks படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அதில் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறதுல இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆனுட்டி மெத்தட் ரொம்ப முக்கியம். அதாவது ஆனுட்டி மெத்தட் முக்கியம், அதே மாதிரியே சூப்பர் ப்ராஃபிட்க்கு கீழே இருக்கிற அதை மூணுமே முக்கியம்ப்பா. நான் இதை தெளிவாக சொல்லணும்னா இது இப்படி தான் சொல்லணும். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், ஆனுட்டி மெத்தட், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், இந்த 3 மெத்தடுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு க்வெஷ்சன்ஸு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி கரெக்டாக படிக்க வேண்டியதை கரெக்டாக படிச்சுருங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டட் சார் அப்படிங்கிற மெசேஜஸ் எனக்கு போடுங்க. நாளைக்கு சேம் 7 to 8 அந்த டைம்குள்ளே உங்களுக்கான டே 2 என்ன அப்படிங்க படிக்கணுங்கிற மெசேஜஸ் உங்களுக்கு வீடியோவாக கன்வே ஆகும். அதே மாதிரியே இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.